நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு இன்னொரு பாப்புலர் டிஷ் பட் என் ஸ்டைல்ல உங்களுக்காக லெட்ஸ் கோ சிக்கன் கீமா மட்டருக்கு உங்களுக்கு தேவையானது இந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்லையா இத வந்து கொதிக்கிற தண்ணியில நீங்க போடிங்கனா அது சாஃப்ட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி துண்டு துண்டா நீங்களே இப்படி பிச்சுக்கணும் மிக்ஸில போடிங்கனா ரொம்ப பொடி ஆயிடும் பிறகு இப்படி கையால நீங்க சின்ன சின்னதா பிச்சிட்டீங்கனா அந்த கொத்துக்கீமா மாதிரி டெக்ஸ்சர் வந்துரும் இந்த தண்ணிய புழிஞ்சிருங்க புழிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பீஸ் பீஸா சின்ன சின்ன துண்டா அத அப்படி ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுனா ஜஸ்ட் ஒரு ஓட்டு அதுல மிக்ஸர் கூட ஜஸ்ட் ரொம்ப லைட்டா அந்த பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு தடவை பண்ணீங்கனா இந்த டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு வந்துரும் இப்படி இருக்கணும் அது தி மீல் மேக்கர் னு கிடைக்கும் உங்களுக்கு சோயா சங்க்ஸ் னு கிடைக்கும் ஃப்ரெஷ் பட்டாணி நான் எப்பவுமே பட்டாணி வாங்கும்போது 1 kg வாங்கி அதை உரிச்சு ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருவேன் நான் ஸோ அதை நீங்கள் ஃப்ரீசர்ல இந்த அப்படியே எடுத்து போட்டால் கூட இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் கொஞ்ச நேரம் அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து பண்ணினாலும் இந்த டிஷ் ப்ராப்ளம் ஏன்னா இந்த டிஷ்ல ஜாஸ்தி தண்ணி ஊற்ற போகிறது இல்லை ஃப்ரோசன் பீஸா இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம் அதை பட் அந்த பச்சை பட்டாணி வாங்காதீங்க பிகாஸ் அது வேக வைக்கிறதுக்குள்ள நச்சு ஸோ ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை ஃப்ரோசன் பீஸ் இஸ் ஓகே பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு மூணு தக்காளி அதே மாதிரி நறுக்கிக்கோங்க கிரீன் சில்லி கொரியாண்டர் லீவ்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டர்மரிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஹீட்டு பேன் கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் போர் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கிரீன் சில்லிஸ் போடுங்க ஆட் ஆனியன்ஸ் அண்ட் ஃப்ரை பண்ணுங்க ஆனியன் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக்கு ஆனியன் போடும் போதே நீங்கள் உப்பு போட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும் ஸோ நான் இப்போ சால்ட் போட போகிறேன் நான் யூஸ் பண்ணுறது எதர் பிங்க் சால்ட் இல்லை ஹிமாலயன் சீ சால்ட் மீன் ஹிமாலயன் பிங்க் சால்ட் இல்லை சீ சால்ட் இல்லை கல் உப்பு இப்போ இது வந்து சீ சால்ட்டு அண்ட் ஃப்ரை வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட் குக் ஆகிற வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை போடுங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த மாதிரி ஸ்மால் டீஸ்பூன் இருந்தா ரெண்டு சின்ன டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் பெரிய டீஸ்பூனா இருந்தா ஒரு பிக் டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஃப்ரை வெல் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மி தீயில வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் போட தேவையில்லை டொமேட்டோ குக் ஆன உடனே இந்த எண்ணெய் மேலே வந்த உடனே யூ கேன் ஆட் இன் த பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணியாக இருந்தால் அப்படியே அது தண்ணி விட்டுக்கும் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை இதுவும் நான் ஃப்ரீசர்லேருந்து போட்டு எடுத்ததுனால பட் அதை டீஃப்ரோஸ் பண்ணதுனால லிட்டில் வாட்டர் வெரி வெரி லிட்டில் ஜாஸ்தியே இல்லை ஐம் கோண்ட் ஆட் ரொம்ப கம்மி
பிகாஸ் தண்ணி விட்டுக்கும் இட்ஸ் மோஸ்ட்லி எ செமி கிரேவி டிஷ் மாதிரி தான் இட்ஸ் நாட் லைக் அ கறி கொஞ்சோண்டு தண்ணி ஜாஸ்தி இல்லை ஜஸ்ட் லிட்டில் பிட் அவ்வளோ ஏன்னா இது மூடி வச்சா ஆட்டோமேட்டிக்காக கொதிச்சு அதுவே இழுத்துக்கும் அந்த தண்ணி அண்ட் சோயா ஏற்கனவே குக் ஆனதுனால வி டோன்ட் நீட் டு குக் த சோயா எனிமோர் லாஸ்டில் போட்டு அந்த மசாலாவோட டாஸ் பண்ண வேண்டியதான் லிட்டை க்ளோஸ் பண்ணி கம்மி தீயில் வச்சு அது குக் ஆகிற வரைக்கும் லீவ் இட் அலோன் அப்பப்போ அடி பிடிக்காம பார்த்து கலரிடுங்க பட்டாணி வேகிற வரைக்கும் பட்டாணி வெந்தாச்சு நான் சொன்னது ஒரு செமி தொக்கு கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் தொக்கு மாதிரி இருக்கும் சாரி யாரோ படாஸ் வெடிக்கிறாங்க பில்டிங்ல யாருன்னு தெரியல டர்ட்டி பீப்புள் வெரி பேட் இப்போ அந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிடுங்க இந்த பிச்சு வச்சது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் சிக்கன் கீமா மட்டர் ரெடி ஆஹா சி படாஸ் கோயிங் ஆன் தீபாவளி கார்த்திகை கூட முடிஞ்சிருச்சு இப்போ வை படாஸ் புவர் அனிமல்ஸ் டோன்ட் லைக் படாஸ் சவுண்ட் பாவம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இனி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் என்ன என்னுடைய சிக்கன் கீமா மட்டர் என்ஜாய் பண்ணீங்களா இது ஒரு வெர்சடைல் டிஷ்ங்க இது நீங்க ரைஸோட சாப்பிடலாம் சப்பாத்தியோட சாப்பிடலாம் நீங்க இது தோசையோட கூட என்ஜாய் பண்ணலாம் பசங்களுக்கு இதை நீங்க வந்து ஒரு சப்பாத்தி நடுவில் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கொஞ்சம் மேயனீஸ் வாட் எவர் எக்லெஸ் மேயனீஸோ வீகன் மேயனீஸோ நான் வீகன் மேயனீஸ் யூஸ் பண்ணுவேன் போட்டீங்கன்னா ஒரு ஷவர்மா ரோல் மாதிரி அதுங்களுக்கு ஆயிடும் கொஞ்சம் ஒரு லெட்யூஸ் சாப் பண்ணீங்கன்னா இதையே வந்துட்டு பிரெட் நடுவில் வச்சு எனி சீஸ் உங்க இஷ்டம் பிளான் பேஸ்ட் சீஸ் ஆர் எனி சீஸ் வச்சுட்டு அது கிரில் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் அ மசாலா கிரில் சிக்கன் சாண்ட்விச் மாதிரியும் ஆயிடும் So there is plenty of options in the madri and the one dish which I like. So hope you enjoyed this episode. At the episode la ungala paakuren. See you all. Love you all. Thank you very much. Namaskaram.